வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி எங்களோட ஹைதராபாத் ட்ரிப்போட தேர்ட் டே தான். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு பார்க்க போகிறோம். மார்னிங் நல்லா எழுந்துட்டு நந்தினி அந்த ஹோட்டலில் போய் சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி வந்து போயிட்டு குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ட்ரிப்பை போயிட்டு இம்பீரியல் கிளாசிக்கு ஒரு பை பை சொல்லிவிட்டு அங்கேருந்து எங்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தோம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நாங்கள் இன்றைக்கி போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, அதாவது ராமானுஜரோட அழகான சூப்பரான ஒரு டெம்பிள் தாங்க இங்கே இருந்தது. இந்த டெம்பிளை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைப்ஸுங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு சமத்துவத்தை வந்து நம்ம என்னக்கலாம் மக்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்டாச்சு வந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தோட தலைநகரான ஹைதராபாத் நகரத்தில் தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜியன் அவர் தான் வந்து இப்படி ஒரு ஐடியாவை வந்து கொடுத்தாராங்க, ராமானுஜர் டெம்பிள் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள்லாம் கட்டுறாங்கல்ல, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த ஸ்டாச்சுவையும் அழகாக வந்து பண்ணியிருக்காங்கங்க. இது பார்த்திங்கன்னா 5th February 2022 வந்து அழகாக வந்து இந்த சிலையை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்கங்க. இந்த ராமானுஜரோட அடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சுவோட அடி 216 அடி உயரம்ங்க. இதில் அழகாக பார்த்திங்கன்னா விரிந்த தாமரை வடிவம் வந்து 54 அடி உயர பீடத்தின் மீது வந்து அழகாக அமைக்கப்பட்டிருக்காங்கங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ராமானுஜர் வந்து இங்கே அழகாக பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலையில் வந்து பஞ்சலோக ராமானுஜரோட சிலை வந்து 120 கிலோகிராம் தங்கத்தால் வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்கங்க. இது எதுக்காக 120 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது, சூப்பராக பார்த்திங்கன்னா ராமானுஜர் வந்து 120 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காராங்க. ஸோ அதற்காக தான் வந்து அவரை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 120 கிலோ வந்து அழகாக கிராம் தங்கத்தால் வந்து சூப்பராக செஞ்சுருக்காங்கங்க. இங்கே ராமானுஜர் டெம்பிள் மட்டும் இல்லைங்க, அழகாக பார்த்தீங்கன்னா 108 நல்ல வந்து திவ்ய தேசங்களோட ஒரு ஒரு கோவில் பெருமாளும் உள்ளே வந்து அழகாக இருக்காருங்க. உள்ளே வந்து மொபைல்ஸ்லாம் நாட் அலவுடு, ஸ்லிப்பர்ஸை வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டில் வச்சிடணும். ஸோ நம்ம வாப்பர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். பர் பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க. குட்டி பசங்க அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து 125 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போகும்போது எவ்வளோ அழகாக எங்களால் வந்து அவுட் சைடை வந்து கவர் பண்ண முடியுமோ சூப்பராக வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த கோவிலில் அழகாக உள்ளே போயிட்டு சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே வந்து 108 திவ்ய தேசங்களை பற்றி வந்து நம்மளுக்கு அழகாக ஒரு புக் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நல்லா அங்கே வாங்கிக்கிட்டு உள்ள ஒரு ஒரு பெருமாளாக வந்து அழகாக வந்து சேவிச்சுட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா திருப்பதி அந்த சுவாமிகள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அழகாக ஒரு 100 ருபீஸ் தான் பே பண்ணோம். உட்கார வச்சு அழகாக ஒரு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப நல்லா மன நிறைவாக இருந்ததுங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 hours ஆகுங்க. பொறுமையாக நம்ம எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளேயே ஃபுட் கோர்ட்டும் இருக்குங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்குது. நல்ல வெஜிடேரியன் அன்லிமிட்டட் மீல்ஸு 150 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை சாப்பிடல, சரி வெளியில் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். மணி வந்து எங்களுக்கு 1:00 தான் இப்போ ஆச்சு. கார்த்தாலேயே அங்கே நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வரும்போது நம்மளுக்கு பிரசாதம் தராங்க புளியோதரை. ஸோ அதையும் சாப்பிட்டோம். நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. சூப்பராக இருந்தது ராமானுஜர் டெம்பிள், உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. நம்ம லிஃப்ட்டு கூட அங்கே வச்சுருக்காங்கங்க. ஸோ மேலே போகணுன்னா பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் படிக்கட்டு வழியாக கூட போக வேண்டாம், அழகாக லிஃப்ட்டு போகலாம். நல்லா 3rd floor போனோன்னா அழகாக கோல்டன் ஸ்டாச்சுவில் அப்படி ஒரு தாமரையில் பூவில் அழகாக நினைக்கிறாருங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன். நான் போயிட்டு வந்ததுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ராமானுஜர் டெம்பிள், உண்மையாக அடுத்த வாட்டி போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வந்துடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்தது, நாங்கள் அழகாக கொஞ்சம் நின்று நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 108 திவ்ய தேசத்தை பார்த்த உடனே உள்ளே இருக்கவங்க எனக்கே வந்து சில அடுத்த வீடியோஸ்லாம் போடணும், ஒரு ஒரு நம்ம பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா இந்த திவ்ய தேசம் கோவில்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் அதை ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சுவாமி கடவுள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணி அவரோடு வந்து
கருணை வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் அழகாக இங்கே ஒரு ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பலோடு இருந்தது. ஸோ நான் எல்லாருமே அழகாக வந்து அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னும் எனக்கு மெயினாக இங்கே பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாமும் அழகாக வந்து இங்கே வேலை கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு சந்தோஷ் தாபாவில் தான் வர வழியிலே வந்து லஞ்சை சாப்பிட்டோம். நல்ல சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு சரின்ட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி 4:40 வந்து ட்ரெயின்னு. ஸோ 3rd AC தான் புக் பண்ணியிருந்தோம் சார்மினாரில். ஸோ அதையும் வந்து அழகாக போகணுமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வந்து எங்களை சூப்பராக வந்து டிரைவர் அங்கிள் கொண்டு போய் விட்டுட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த டிராவல்ஸ்க்கு. அழகாக எங்களை பொறுமையாக வந்து 1st Day தேர்ட் டே வரைக்கும் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு கூப்பிட்டுட்டு பார்த்தாங்க. அன்றைக்கிருந்து ஒரு நாள் வந்து எங்களுக்கு இது அழகாக ராமானுஜர் ஸ்டாச்சுவை தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா அன்றைக்கி ஒரு அழகாக ஒரு 1/2 day ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்குமா, நல்ல லைட்டிங்ஸ்லாம் வச்சுருக்குமா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஈவினிங்கும் நீங்கள் போய் பாருங்கங்க. ஆனால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த ஸ்டாச்சு இந்த கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. வரும்போது எங்களுக்கு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர வஸ்ட்டாக இருந்தது. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் JS டெய்லிக்கு ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர். பபாய்.